இது வந்து தமிழர் வேளாண்மை அமைப்பை சேர்ந்த திருவாளர் சின்னசாமியினுடைய தோட்டம் இது. இவர் வந்து ஆற்று தண்ணி இதெல்லாம் வந்து பயன்படுத்த தேவையில்லை, இருந்தாலும் பழைய முறையான்கிட்ட அவர் வாங்கி வச்சுருக்காரு. அதாவது இதெல்லாம் ஒரு 4-5 வருஷம் பண்ணது, இப்போ முழுக்க முழுக்க தமிழர் வேளாண்மைக்கு அவர் மாறிட்டனால இந்த தண்ணி அவங்களுக்கு தேவைப்படாது. அது அமையிற வரைக்கும் அப்புறம் கடைசியில் நிலத்தடி நீர், அதாவது நம்ம செயற்கையாக கொடுக்குற தண்ணியே இல்லையே தவிர மற்றபடி இயற்கையாக இருக்கிற தண்ணி எப்படி பயன்படுத்துகிறது தான் இந்த தமிழர் வேளாண்மையுடைய அடிப்படை. அதாவது வெப்பத்தையும் குளிர்ச்சியும் புரிஞ்சுக்கிட்டு செய்கிறது, அதனால் வந்து அது இயற்கை தண்ணி கொடுக்குறத வந்து வெப்பத்தையும் குளிர்ச்சியும் மாற்றி பண்ணுறது. அதெல்லாம் நீங்கள் தமிழர் வேளாண்மையோட தொடர்பு எடுத்துக்கிட்டு அவங்கள்ட்ட கேள்வி கேளுங்க. நாங்களே அது குழந்த மாதிரி இருக்கிறோம், அவங்க 40 வருஷம் அவங்க கரைச்சி குடிச்சிருக்காங்க. கண்டுபிடிப்பாளருக்கு தான் நீங்கள் எல்லாம் கேட்டுக்கணும். நாங்களே அப்புறம் குழந்த மாதிரி தான். இவர் ஸ்டாலின் மணப்பாறையில் இருந்து வந்திருக்காரு. உங்கள் பேர் ஜான் பிரிட்டோ. ஜான் பிரிட்டோ. இவர் மணப்பாறை உமாசஸா? மோசஸ் மோசஸ் வந்து ஓ ஜான் பிரிட்டோ மோசஸ் ரைட். இவர் மணப்பாறை ஐயா வந்து ஓட்டுனரா? ராஜேஷ். ராஜேஷ் ஓட்டுனர். சரி. யூனியன். இப்போ நாங்களே இதுக்கு மாறலான்ட்டு இருக்கிறோம். இவருக்கு பூமி இருக்கு மாற போகிறாரு, இவருக்கு பூமி இருக்குது மாற போகிறாரு, உங்களுக்கு பூமி இருக்கு மாற போகிறாரு. எதிர்காலத்தில் ஓட்டுநர் பூமி வாங்கினாருன்னா அவருக்கு இருக்கு 50 ஏக்கர். அப்போ ஓட்டுநர் மாறிக்க வேண்டியது தான். 160 ஏக்கர். ரைட், ரொம்ப நல்லது. இப்போ இதெல்லாம் பயிர் பண்ணாமல் இருக்காங்க. இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 10.5 ஏக்கர் இருக்குது. இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மழை அடி வரேன், யானைக்கு ஏன்னா காட்டு பண்ணி மான் கீன் எல்லாமே வரும். புரியுதுங்களா? இங்கெல்லாம் சும்மா மேட்டாங்க சும்மா கிடக்குது எடுத்துக்கிது. ம், மீண்டும் உங்கள்கிட்ட பேசுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.